மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நாங்கள் வந்துங்க அவரை விட ஒரு 3 வயசு சின்னவன் தான். ஆனால் சின்ன வயசில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக பார்த்துருக்குறேன் அவரை. வந்து நான் வந்து இந்த கட்சியில் எம்எல்ஏவா அவர் படிப்படியாக உயர்ந்து ஒவ்வொரு தடவையும் அவர் உயர உயர அவரை பார்த்துருக்குறேன். அவருடைய பார்த்து வளர்ந்தவண்ணா இப்போவும் நான் அன்று எப்படி பார்த்தனோ அப்படி தான் பழகிறாரு, அப்படி தான் பார்க்குறாரு. அந்த சிரிப்பு அதுதான் அவர் அந்த மாதிரி ஒரு குணம் தனியாக சொல்லணும். அதாவது நாங்கள் கோபாலபுரத்தில் இருக்கிறதுல ஒரு தனி கேங் இருக்குது. இந்த கேங் என்னன்னா கிரிக்கெட் ஆடுறது, கோலி ஆடுறது, பம்பரம் ஆடுறது, காத்தாடி விடுறது. ஸோ எங்களுக்கு கோபாலபுரத்தில் கணேஷ் ஸ்ட்ரீட்டு, கோபாலபுரம் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்டு, கோபாலபுரம் செகண்ட் ஸ்ட்ரீட்டு, கோபாலபுரம் தேர்ட் ஸ்ட்ரீட்டு, அந்த 4th ஸ்ட்ரீட்லேருந்து அப்படி ஜம்ப் பண்ணி போயானா இவர் வந்துடுவார். அங்கே ஆடுறதுக்கு கொஞ்சம் பயம். மற்ற எல்லா தெருவிலையும் நாங்கள் ஆடிருக்கோம், கிரிக்கெட் ஆடியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களோட ஒரு நாள் கூட ஒரு விளையாட்டில் கூட ஸ்டாலின் அவர்கள் கலந்ததில்லை. ஏன்னா அவர் அன்னைக்கே சின்ன வயசுலேயே அவருடைய பார்வை நோக்கம் எல்லாம் ஒரே ரூட்டில் இருந்தது, கட்சி, கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், அப்பாவின் வழி, அதுதான். அப்போ ஒரு முதலமைச்சர் ஆகணும்னு கூட நினைக்கல. ஆனால் அந்த கட்சியை எப்படி காப்பாற்றணும், அப்பா கிட்ட என்ன கற்றுக்கணும் அப்படின்றத கற்றுக்கிட்டது ஒரு நான் ரொம்ப ரேருங்க அவரை பார்த்தது. அழகிரியானனாவை நிறைய தடவை பார்த்துருக்கேன். வீட்டுக்கு வருவார், உரிமையாக என்ன ஏன் வாசு அப்படின்னு பேசுவார். ஆனால் இவர் அப்படி கிடையாது, இவர் ஒரு தனி ரூட். அன்னையிலருந்தே அவருடைய பார்வையும் சரி அவர் நோக்கமும் சரி வேற ஒரு எண்ணத்தில் இருக்கும். எல்லாமே நம்ம இப்படி வரணும் அப்படி வரணும், அந்த உழைப்பு தான், அந்த எண்ணம் தான் இன்றைக்கி அவர் இந்த நிலையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஏன்னா ஒரு கதையை நம்ம பேசும் பொழுது அந்த கதைக்கு வந்து எவ்வளவு வேணால் நம்ம பேசலாம், எப்படி வேணால் பேசலாம். அவர் துறை சொன்ன மாதிரி திடீர்னு ஒருத்தன் வந்து நல்லா இல்லைன்னா ஏன் நல்லா இல்லைன்னு சிந்தித்து திருப்பி சரி பண்ணணும். அதை அவர் கட்சியில் சரி பண்ணார், அவர் வாழ்க்கையில் சரி பண்ணார், எல்லாத்தையும் சிந்தித்து கடைசியில் எத்தனை இடம் போனார். ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எத்தனை இடம் போனார். எனக்கு தெரிஞ்சு பேண்ட்டு போட்ட முதல் எம்எல்ஏ அவர் தான் நினைக்கிறேன், என்னோட ஞாபகத்தில் அவர் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி ட்ராக் சூட் போட்ட முதலமைச்சர் அப்படின்னு ஒரு வித்தியாசமான இன்றைக்கும் உடல் உழைப்பு அந்த எக்ஸசைஸ் செய்யக்கூடிய முதலமைச்சர். ஏன்னா அவரை பற்றி அவருடைய ஆட்சியை பற்றி இன்று ஏராளமான விஷயங்களை எல்லாரும் சொல்லிட்டாங்க. திருப்பி வந்து நம்ம வந்து கோயிலுக்குள்ளே இவங்க போகலாம், இதுக்கு இலவசம், இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து நடைமுறையில் நடக்க போது இன்னும் ஏராளமாக நடக்க போகுது, அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனால் அவருடைய கேரக்டர்னு ஒன்று இருக்குல்ல, அவருடைய பாசம், அந்த குடும்பம், அவருடைய அதாவது கலைத்துறையில் அவர் வைத்திருக்கும் அன்பு, இந்த கலைத்துறைக்கு அவர் வந்து அவ்வளவு எதோ செய்யணும்னு அவர் மனசில் இருக்குன்றது நமக்கு நல்லா தெரியும். அவரும் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார். இன்றைக்கி தான் அந்த செய்தி எனக்கு தெரிஞ்சது. அவர் மனைவி சொன்னதால தான் அவர் வந்து வேண்டான்னு முடிவு பண்ணார்னு. ஆனால் அவர் வந்திருந்தாருன்னா இன்றைக்கி அவருக்கு ஒரு தனி இடம் திரையுலகத்தில் இருந்திருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர் அதை கூட ஒரு கட்சிக்காக பயன்படுத்த முடியுமா அப்படி தான் சிந்திச்சிருப்பாரே தவிர, நிச்சயமாக நான் கதை நான் ஆகணும், நான் கோடி சம்பாதிக்கணும் நினச்சிருக்க மாட்டார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு ரொம்ப அதாவது ஒரு ஆரோக்கியமான ஒரு மேடையாக தான் நான் நினைக்கிறேன். நானும் எத்தனை என்னதாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு விடம் வந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று எனக்கும் ஏராளமான விஷயத்தை என்னுடைய இயக்குநர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், அதையும் நான் கற்றுக்கொண்டேன் இந்த மேடை. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக மேடைக்கு அது ஒரு பெருமை உண்டு. எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பேச்சுன்றது வந்து நான் வந்து கலைஞருடைய ஆர்டிக்கல் ஒன்று விடாமல் படிப்பேன். ஆனால் நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் எம்ஜிஆருடைய ஒப்பனை கலைஞர் பீதாம்பரம், என்டிஆர் அவர்களின் ஒப்பனை கலைஞர் பீதாம்பரம் அவர்களின் மகன் நான். ஆனால் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் என்னன்னா, யாருக்கும் கிடைக்காத ஒரு சுதந்திரம், ஒரு அன்பு, கலைஞரின் குடும்பம். ஏன்னா நான் வந்து கோபாலபுரத்தில் இருக்கிறவன், கோபாலபுரம் தான் என் வீடு. 5 வயசில் நான் கோபாலபுரத்துக்கு இப்போ வந்தேன், 60ல். அந்த நாள்லேருந்து நான் எல்லாரையும் பார்த்துருக்கேன். கலைஞர் வாசு அப்படின்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமும் புண்ணியம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி அம்மாவும் தயாளம்மாவும் என்னை பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு அவருக்கு பாக்கியம்.
முத்தண்ணன் அவர்களும் அழகிரி அண்ணன் அவர்களும் இன்றைய தளபதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் தமிழரசு அவர்களும் செல்வம் அவர்களும் செல்வி அவர்களும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். முரசொலி மாறன் அவர்கள்தான் எனக்கு பச்சை பெண் கல்லூரியில் சீட்டு வாங்கி கொடுத்தார். அந்த டைமில் அதிமுக ஆரம்பித்த டைம், அந்த டைமில் அப்பா வந்து மேக்கப் போட்டுட்ருக்கார். அப்போ போய் அப்பா கேட்குறாரு மாறன் சார்கிட்ட, இது மாதிரி என் பையனுக்கு சீட் வரும், 9 மணிக்கு கேட்குறாரு, 11 மணிக்கு எனக்கு வந்து இது வருது. ஸோ அந்த இதை பாருங்கள், அது வேற, அதுதான் குடும்பம். ஒரு குடும்பம்னா என்ன அப்படின்னா நீங்கள் கலைஞர் குடும்பத்தை பார்த்தா போதும், ஒரு குடும்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். ஸோ இது வந்து முதல் தடவை. எப்படி சார் உங்களுக்கு நன்றி சொல்கிறது? நான் சுப்பிரமணியன் சார் அவர்களுக்கு, மாஸ் அவர்களுக்கு. அவர் பேரே பாருங்களேன், மாஸ் மாஸ்னா என்ன, உங்களுக்கு இருக்கிறதுலே டோட்டல் கலெக்ஷன் வரக்கூடிய ஒரு இடம். ஸோ அதை பேர்லேயே சுமந்துட்டுருக்கார். அப்போ அவர் எப்படி இருப்பார், சகல விஷயமும் சென்டிமெண்ட்லேருந்து ஆக்ஷன் வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சவர். சென்டிமெண்ட்டுக்கு ஒரு உதாரணம் என்னால் சொல்ல முடியும், 1.5 ஆண்டுக்கு முன்னாடி அவருடைய குழந்தையை அவர் இழந்த விதம், அதை நான் படித்தேன். எங்கேயுமே போல கணவனும் மனைவியும் ஒரு வெளிநாட்டுக்கு போல எங்கேயும் போல அந்த குழந்தைக்காக அவங்க காலத்தை பூரா அவங்களுடைய இளமை அந்த வயசை பூரா அந்த குழந்தைக்காக அவங்க செலவழித்தாங்க. அந்த குழந்தை ஒரு கொரோனாவில் மரணம் அடைஞ்சது. அந்த வேதனையை அவர் எழுதியிருந்ததை படித்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அவருக்கு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவர் எனக்கு ஃபோன் பண்ணோன்னு நான் முதல்ல சொன்னது தான், சார் உங்கள் மனிதாபிமானம், உங்களுடைய பாசம், உங்களுடைய வளர்ப்பு, உங்களுடைய தந்தை, அந்த தாய், உங்களுடைய மனைவி, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களை மாதிரி இந்த ஃபேமிலி ஃபிலிம் குடும்ப படம் பண்ணுறவங்கெல்லாம் இதை போல் ஒரு காட்சியை வச்சா கூட அது வந்து சினிமா தான்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனால் ரியாலிட்டியில் பார்க்கும்போது அது உண்மை அப்படின்னு சொல்கிறதுக்கு சார் ஒரு உதாரணம். அதே போல் அவருடைய அந்த உடல் கட்டமைப்பு, அவர் வந்து அந்த மேரத்தானில் கலந்துக்கிறது 1000 தடவை இப்பவும் ஓடிட்டுருக்கார். அவர் பின்னாடி யார் ஓட முடியாதுன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு அவர் ஓடிட்டுருக்கார். அவரை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதிகம் கிட்ட போனதில்லை, பேசினதில்லை. பட் இருந்தாலும் அந்த ஃபோன் காலில் அவர் பேசும் பொழுது யாரோ என் தோளில் கை போடுற மாதிரி இருந்தது. அது ஒரு சிலர்கிட்ட தான் நம்ம அந்த மாதிரி ஒரு பேச்சிலேயே நம்ம கண்டுபிடிப்போம். ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஒரு பர்சனாலிட்டியை பார்த்து கேரக்டரை அனலைஸ் பண்ணுற ஆளுங்க, எங்கள் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஒருத்தரை பார்த்தோன்னே நாங்கள் சொல்லுவோம் இப்படி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதர், உங்களுடைய இந்த வாய்ப்புக்கு மீண்டும் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பேசும் பொழுதே முதல்ல வந்து அவர் வீரமணி அவர்களை பற்றி நீங்கள் ஒரு அறிமுகப்படுத்தினீங்க. அதாவது இதை வந்து எவ்வளோ அழகாக எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் அதை எவ்வளோ அழகாக பண்ணுவார்னு காமிச்சிங்க. அவர் இதுவரைக்கும் யாரையுமே அவர் யாருமே அவரை பற்றி பேசுனது கவனித்ததே கிடையாது. அவர் இப்போ கூட நான் பேசுறது கவனிக்கல. அதுதான் பாருங்கள் உண்மையான சிறந்த ஒரு, அதான் எனக்கு தேவையில்லை, எனக்கு பாராட்டு தேவையில்லை, நான் பார்க்க மாட்டேன், என் வேலையை செய்வேன் அப்படின்னு ஒருத்தரை பார்த்தேன் நான். ஸோ இப்படி எல்லாருமே இது இருக்கும்போது இது ஒரு குடும்பம் சார். திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு குடும்பம். ஏன்னா எனக்கு வந்து 10 ஃப்ரெண்ட்ஸில் 7 பேர் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த 7 பேரில் இருக்கிற அதிசயம் பார்த்தீங்கன்னா தினமும் எங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அவருக்கு தெரியும், பக்கத்தில் இருக்கிறாரு, அவருக்கு தெரியும், எங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அதில் பேசும்பொழுது எனக்கு ஒரு விஷயம் தெரியுங்க, என்னன்னா வேறு எந்த கட்சியிலையும் பார்க்காத ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்க்கலாம். அது என்னென்னா தாத்தா, அப்பா, புள்ள, பேரன், 4 பேரும் கட்சியில் தான் இருப்பாங்க, யாரும் பிரிய மாட்டாங்க. ஒரு குடும்பத்தையே பிரிக்க முடியாது இந்த கட்சியில் இருந்தேன்னா இந்த கட்சி எப்படி தமிழ்நாட்டிலேருந்து பிரிக்க முடியும்? அதுக்கு காரணம் யார், பெரியவர் கலைஞர் அவர்கள். என்னுடைய மகனுடைய திருமண இன்விடேஷன் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறேன், அவர் அப்படி பார்க்குறாரு, எனக்கு பயம், ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு, தமிழ் கிமிழ் தப்பாக எழுதி அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, தொலைஞ்ச நீ. எனக்கு அப்போ தான் நான் செக் பண்ண, நான் செக் பண்ணலையா இந்த இன்விடேஷன் ஏதாவது பிழை இருக்குமா? அவர் பார்த்தாரா, யோ நீ எல்லாம் எப்படியா டைரக்டரான அப்படின்னு கேட்டுருவாரா அப்படின்ற பயத்தில் நான் போனேன். ஆனால் அவர் அப்படியே பார்த்தார், எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படி என்னை பார்த்தார். அப்போ நான் அவரை வந்து ஒரு அன்பால் கூப்பிடணுன்னு ஆசைப்பட்டேன். அப்போ நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன்,
ஐயா, எங்கள் அப்பா இறந்து 8 மாதம் ஆகுது, எங்கள் வீட்டில் 40 பேர், அதே போல் உங்கள் வீட்லேயும் 40 பேருக்கு மேலேயே. இந்த குடும்பத்துக்கு நீங்கள் தலைவராக இருக்கீங்க. இப்போ எங்கள் அப்பா உயிரோடு இல்லை, அதனால் நீங்கள் கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா அவர் வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். வரையா ஒரே டைலாக் தான், ஏன்னா அந்த இன்விடேஷனில் முதல் பக்கத்தில் இருக்கிறது எம்ஜிஆருடைய முகம், அதுதான் அங்கே வேடிக்கை. அதை பார்த்துட்டு அவர் எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சது தான் அவர் வந்து இவருடைய ஒப்பனை கலைஞராக இருக்காருன்னு தெரியும். அந்த நேரத்தில் வந்து அவர் பார்த்துட்டு அவர் சொன்னது வரேன், அவர் எல்லா விழாவுக்கும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனைக்கும் வந்திருக்கார், இது போல் ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சது, எனக்கு அதை விட பெருமை வேறு என்ன வேண்டும், வேறு எதுவும் தேவையில்லை. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நம்ம கதாநாயகன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் வந்து இங்கே அவரை விட ஒரு 3 வயசு சின்னவன் தான், ஆனால் சின்ன வயசில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக பார்த்துருக்குறேன் அவரை. வந்து நான் வந்து இந்த கட்சியில் எம்எல்ஏவா அவர் படிப்படியாக உயர்ந்து ஒவ்வொரு தடவையும் அவர் உயர உயர அவரை பார்த்துருக்குறேன், அவருடைய பார்த்து வளர்ந்தவண்ணா. இப்போவும் நான் அன்று எப்படி பார்த்தனோ அப்படி தான் பழகிறாரு, அப்படி தான் பார்க்குறாரு, அந்த சிரிப்பு அதுதான் அவர். அந்த மாதிரி ஒரு குணம் தனியாக சொல்லணும். அதாவது நாங்கள் கோபாலபுரத்தில் இருக்கிறதுல ஒரு தனி கேங் இருக்குது, இந்த கேங் என்னென்னா கிரிக்கெட் ஆடுறது, கோலி ஆடுறது, பம்பரம் ஆடுறது, காத்தாடி விடுறது. ஸோ எங்களுக்கு கோபாலபுரத்தில் கணேஷ் ஸ்ட்ரீட்டு, கோபாலபுரம் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்டு, கோபாலபுரம் செகண்ட் ஸ்ட்ரீட்டு, கோபாலபுரம் தேர்ட் ஸ்ட்ரீட்டு, அந்த 4th ஸ்ட்ரீட்லேருந்து அப்படி ஜம்ப் பண்ணி போய் ஏன்னா இவர் வந்துடுவார், அங்கே ஆடுறதுக்கு கொஞ்சம் பயம். மற்ற எல்லா தெருவிலையும் நாங்கள் ஆடியிருக்கோம், கிரிக்கெட் ஆடியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம், ஆனால் எங்களோட ஒரு நாள் கூட ஒரு விளையாட்டில் கூட ஸ்டாலின் அவர்கள் கலந்ததில்லை. ஏன்னா அவர் அன்னைக்கே சின்ன வயசுலேயே அவருடைய பார்வை நோக்கம் எல்லாம் ஒரே ரூட்டில் இருந்தது, கட்சி கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அப்பாவின் வழி அதுதான். அப்போ அவர் முதலமைச்சர் ஆகணும்னு கூட நினைக்கல, ஆனால் அந்த கட்சியை எப்படி காப்பாற்றணும், அப்பா கிட்ட என்ன கற்றுக்கணும் அப்படின்றத கற்றுக்கிட்டது. ஒரு நான் ரொம்ப ரேருங்க அவரை பார்த்தது, அழகிரியானனா நிறைய தடவை பார்த்துருக்கேன், வீட்டுக்கு வருவார் உரிமையாக என்ன ஏன் வாசு அப்படின்னு பேசுவார், ஆனால் இவர் அப்படி கிடையாது, இவர் ஒரு தனி ரூட், அன்னையிலேருந்தே அவருடைய பார்வையும் சரி அவர் நோக்கமும் சரி வேறு ஒரு எண்ணத்தில் இருக்கும், எல்லாமே நம்ம இப்படி வரணும் அப்படி வரணும், அந்த உழைப்பு தான் அந்த எண்ணம் தான் இன்றைக்கி அவர் இந்த நிலையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஏன்னா ஒரு கதையை நம்ம பேசும் பொழுது அந்த கதைக்கு வந்து எவ்வளவு வேணால் நம்ம பேசலாம், எப்படி வேணால் பேசலாம். அவர் துறை சொன்ன மாதிரி என்ன திடீர்னு ஒருத்த வந்து நல்லா இல்லைன்னா ஏன் நல்லா இல்லைன்னு சிந்தித்து திருப்பி சரி பண்ணணும், அதை அவர் கட்சியில் சரி பண்ணார், அவர் வாழ்க்கையில் சரி பண்ணார், எல்லாத்தையும் சிந்தித்து கடைசியில் எத்தனை இடம் போனார், ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எத்தனை இடம் போனார், எனக்கு தெரிஞ்சு பேண்ட்டு போட்ட முதல் எம்எல்ஏ அவர் தான் நினைக்கிறேன், என்னோட ஞாபகத்தில் அவர் தான் நினைக்கிறேன், அதே மாதிரி ட்ராக் சூட் போட்ட முதலமைச்சர் அப்படின்னு ஒரு வித்தியாசமான, இன்றைக்கும் உடல் உழைப்பு அந்த எக்ஸசைஸ் செய்யக்கூடிய முதலமைச்சர். ஏன்னா அவரை பற்றி அவருடைய ஆட்சியை பற்றி இன்று ஏராளமான விஷயங்களை எல்லாரும் சொல்லிட்டாங்க, திருப்பி வந்து நம்ம வந்து கோயிலுக்குள்ளே இவங்க போகலாம், இதுக்கு இலவசம், இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து நடைமுறையில் நடக்க போது இன்னும் ஏராளமாக நடக்க போகுது, அதெல்லாம் முக்கியம் இல்லை, ஆனால் அவருடைய கேரக்டர்னு ஒன்று இருக்குல்ல, அவருடைய பாசம், அந்த குடும்பம், அவருடைய அதாவது கலைத்துறையில் அவர் வைத்திருக்கும் அன்பு, இந்த கலைத்துறைக்கு அவர் வந்து அவ்வளவு எதோ செய்யணும்னு அவர் மனசில் இருக்குன்றது நமக்கு நல்லா தெரியும். அவரும் நடிக்கணும்னு ஆசைப்பட்டார், இன்றைக்கி தான் அந்த செய்தி எனக்கு தெரிஞ்சது, அவர் மனைவி சொன்னதால தான் அவர் வந்து வேண்டான்னு முடிவு பண்ணார்னு. ஆனால் அவர் வந்திருந்தாருன்னா இன்றைக்கி அவருக்கு ஒரு தனி இடம் திரையுலகத்தில் இருந்திருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர் அதை கூட ஒரு கட்சிக்காக பயன்படுத்த முடியுமா அப்படி தான் சிந்திச்சிருப்பாரே தவிர, நிச்சயமாக நான் கதாநாயகன் ஆகணும், நான் கோடி சம்பாதிக்கணும் நினச்சிருக்க மாட்டார், அதுவும் அதே நினைப்பில் தான் அவர் வந்து யோசிச்சிருப்பார். ஸோ எப்பவுமே அவருக்குன்னு ஒரு தனி ரூட் இருக்குது, அவர் சிந்திக்கிறதும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், செயல்படுறதும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், எல்லாமே நான் அவர்கிட்டருந்து பார்க்குறேன். இன்னொன்று, அவர் வந்து என்னுடைய மகனோட கல்யாணத்துக்கு வந்தார், என் மகள் கல்யாணம் நடக்கும் பொழுது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, கொரோனா டைம், அந்த டைமில் நான் அவரை கொண்டு போய் இன்விடேஷன் கொடுக்குறேன், வரமாட்டார்,
ஏன்னா அவர் எங்கேயுமே போகல, அதுவரை எங்கேயுமே போகல, ரொம்ப பீக் டைம். லாஸ்ட் இயர்க்கு முன்னாடி நவம்பர் 11th நான் போய் அவரை கூப்பிடுறேன். அவர் அந்த இன்விடேஷனை வாங்கினார். வாங்கிட்டு என்கிட்ட கேட்குறாரு, செல்வியை கக்க வச்சுருக்கீங்களா? அவர் கேட்கணுமா என்ன? நான் சொன்னேன் வச்சுருக்கேன், வேண்டாம். ஏன், அவங்க இங்கே இல்லை, அவங்க பெங்களூரில் இருக்காங்க, அதனால் அவங்க ஊரில் இருக்க மாட்டாங்க. ஒரு மாதம் அங்கே இதில் இருக்காங்க, குவாரண்டைனில் அங்கே அங்கே போய் இது ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அதனால் அது வேண்டாம். தம்பிக்கு வச்சுருக்கீங்களா உதயநிதிக்கு அப்படின்னாரு. வச்சுருக்கேன், என்கிட்ட கொடுத்துருங்க, நான் கொடுத்துட்றேன். எது என்னங்க இது? இது வந்து எனக்கு கொஞ்சம் நேரம் அவரை பார்க்குறேன், நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் சொன்ன அது மரியாதை இருக்காதுங்க, என் மகங்கிட்ட கொடுத்து கொடுக்குறேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க என்ன. அது மாதிரி தான் நான் செஞ்சேன். அதே போல் அவர் வரமாட்டாருன்னு நினச்சேன். சரி, எப்படி வருவார்? எங்கேயுமே அவர் போகல, ஆனால் வந்தார் கல்யாணத்துக்கு. ஏன்னா அது யார், நம்ம குடும்பம் அப்படின்னு நினைப்பு அவருக்கு இருக்கும் பொழுது நான் எப்படிங்க வேறு குடும்பம் ஆக முடியும்? அந்த குடும்பமாக தான் இருக்கணும். அந்த குடும்ப பாசத்தை நான் என்றைக்குமே மதிக்கிறேன், அந்த குடும்பத்தை நான் வணங்குறேன். அது அப்படிப்பட்ட குடும்பம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு அப்பா, அம்மா, மனைவி, குழந்தைகள் இதெல்லாம் இருக்கணும். இருந்தால் தான் கோபமும் இருக்கும், அன்பு இருக்கும், அரவணைப்பு இருக்கும். அதெல்லாம் வந்து கலைஞர் குடும்பத்தில் இருக்குது. ஏன்னா நான் ஒரு படத்தில் கூட எழுதியிருக்கேன், யார் பெரிய பணக்காரன், கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவன், லட்ச லட்சமாக நகை வச்சுருக்கிறவன், வைரம் வச்சுருக்கிறவன், வைடூரியம் வச்சுருக்கிறவன், ஏக்கர் ஏக்கராக லேண்டு வச்சுருக்கிறவன் பணக்காரன் கிடையாது. யாருக்கு நல்ல தாய், நல்ல தகப்பன், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல நண்பர்கள் இருக்கிறானோ அவன்தான் பணக்காரன். நீங்கள் கலைஞரை பாருங்கள், ஒரு விழாவுக்கு கூப்பிட்டிங்கன்னா 5 பேரோட வருவார், 5 நண்பர்களோடு வருவார், தனியாக வரவே மாட்டார். அடுத்தது நம்முடைய முதலமைச்சரை பாருங்கள், ஒரு விழாவை கூப்பிட்டிங்கன்னா தனியாக போக மாட்டார், அவரும் 5 நண்பர்களோடு போவார். ஸோ இந்த நட்பு அப்படின்றதுக்கு அவர் ஒரு உதாரணம். ஏன்னா நண்பர்கள், நான் எப்பவுமே சொல்லுவேன், தாய் நான் படித்தது தான், தாய் இறைவனாக வந்த வரம், மனைவி இறைவன் தந்த வரம், நண்பன் இறைவனுக்கே கிடைக்காத வரம். அப்படிப்பட்ட ஒரு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற முதலமைச்சர் அவர்கள். ஸோ அவர் வந்து இதே இளமையோட, இதே உற்சாகத்தோட, இதே உடல் கட்டுப்பாடோட அவர் நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த வாய்ப்புக்கு எனக்கு உதவிய அத்தனை திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும், மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.